வணக்கம் சொந்தங்களே, இது உங்கள் கொங்கு மண்டல விவசாயி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் சாகுபடியில் பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த வரப்பு உரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் முளைக்காத இருக்கும். என்ன தான் நடவு பண்ணால் பாருங்கள், இந்த கட்டம் கட்டி காட்டினதில் பாருங்கள், இந்த வரப்பு உரம்லாம் மஞ்சள் வந்து புலையாக இருக்கும். இந்த புலையை எப்படி நம்ம ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இப்போ போன வருஷம்லாம் நம்ம மஞ்சள் போட்டிருப்போம். போட்ட காட்டில் பார்த்திங்கன்னா எப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தப்பு மஞ்சள் செடி முளைச்சிருக்கும் அந்த காட்டில். அந்த மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிழங்கோட நோண்டி எடுக்கணும். அதாவது அந்த மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சளோட நோண்டி எடுக்கணும். கிழங்கு வந்து செடியிலேருந்து கட் ஆகக்கூடாது, அதை நோண்டி எடுக்கணும். இதுமாரி பார்த்திங்கன்னா வரப்பு உரத்தில் எப்படியாக இருந்தாலும் செடி வந்து போல இருக்கும். இப்போ நாங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, நாங்கள் வந்து ஏரில் மஞ்சள் போட்டிருக்கோம். அது போட்டதுனால இந்த மூளையெல்லாம் ஓரம் பாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏர் வந்து திரும்புறதுனால நம்மளுக்கு மஞ்சள் இருக்காது, ஏன்னா ஓரம் போட முடியல. பாருங்கள், இது மாதிரி நம்ம அந்த புல, அதாவது தப்பு மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை வந்து வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து நம்ம ஒரு கூடையில் எடுத்து வச்சு அசாது கொண்டு வந்துடணும். அந்த கிழங்கு உடஞ்சிடக்கூடாது. அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் எப்படி கூடையில் வச்சுருக்கோம் அப்படின்னு. இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து களை கொத்து கொண்டு கிளறி இது மாதிரி நம்ம செடி நட்டுறணும். இப்படி நட்டோம்னா அந்த நம்ம ஏற்கனவே பயிர் பண்ணியிருக்கிற மஞ்சளோட இந்த மஞ்சள் தான் நல்லா தாட்டிக்குமா நல்லா வரும். பாருங்கள் எப்படி நடவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி நடும்போது நம்மளுக்கு என்னன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம நடவு பண்ணியிருக்கிற மஞ்சளோட இதுவும் கூடையே வந்துடும். ரெண்டாவது, நம்ம இந்த தப்பு மஞ்சளும் சொல்கிறோம் இல்லைங்களா, போன வருஷம் வெட்டின காட்டில் இருக்கிற மஞ்சள், அதுங்களும் நம்மளுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகாத நம்ம பயன்படுத்திக்க முடியும். என்ன சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பை பை.